ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கா? ஸோ அந்த அரசு புறம்போக்கு நிலங்கள் எதது, அந்த அரசு புறம்போக்கு நிலத்துக்கு என்ன சர்வே நம்பர், ஸோ அதோட வழிகாட்டி மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாக கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில், அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களில் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த அரசு புறம்போக்கு நிலத்துக்கு ஸோ என்ன சர்வே நம்பர் இருக்கும், என்ன சப்டிவிஷன் நம்பர், அதாவது புலையன் என்ன, உட்பிரிவு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசு புறம்போக்கு நிலத்திற்கு வழிகாட்டி மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த போர்ட்டலுக்கு வந்துருங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மெனு பாரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்கும், 1/4/2023 முதல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இது வழிகாட்டி மதிப்பு மற்றும் சொத்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெருப்பெயர் அடிப்படையில் தேடுவதற்கு இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கும். வழிகாட்டி மதிப்பு விவரம் பார்வைக்கு அப்படின்னு இருக்கும். இதில் புலையன் வச்சு நீங்கள் தேடலாம், ஓகேங்களா? ஸோ நான் புலையன் அப்படின்னு கொடுத்துட்றேன். புலையன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நிலத்தின் வகைப்பாடு வாரியாக, அதாவது நிலத்தோட வகைப்பாடு வாரியாக, நமக்கு புலையன் தெரியாது பட் நம்மளோட நிலத்தின் வகைப்பாடு, அதாவது நிலம் அப்படின்னா அது, ஸோ அது அரசாங்க நிலமா அல்லது ரயத்து வாரியா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மண்டலம், நான் மண்டலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம், அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிராமம், கிராமம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நில வகைப்பாடு, இந்த நில வகைப்பாட்டில் பாருங்கள். ஸோ இதுலேயே நஞ்சை கிணற்று, புஞ்சை கிணற்று பாசனம் இந்த மாதிரி இருக்கும். அதில் லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்தது தேடுகை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தேடுகை கொடுத்துருங்க. இந்த தேடுகை கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸோ இதுக்கான தீர்வுகள்லாம் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே ட்ராப்டவுன் வாங்க. ட்ராப்டவுன் வந்ததுமே பார்த்திங்கன்னா கீழ்காணும் தேடுதல் முடிவானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வரிசை எண், புலையன் மற்றும் உட்பிரிவு எண், அதுக்கப்புறம் வழிகாட்டி மதிப்பு, ஸோ அதுக்கப்புறம் நிலத்தின் வகைப்பாடு, எஃபெக்டிவ் ஸ்டார்ட் டேட், எந்த டேட்லேருந்து இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புலையன் மற்றும் உட்பிரிவு எண், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். ஸோ இதோட நிலத்தின் வகைப்பாடு, அதாவது இது வந்து உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியது. நான் இப்போ வந்து என் கிராமத்தை எடுத்திருக்கேன். ஸோ என் கிராமத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள், ஸோ அந்த புறம்போக்கு நிலத்திற்கு உண்டான புலையன், உட்பிரிவு எண், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எஃபெக்டிவ் ஸ்டார்ட், எந்த டேட்லேருந்து வந்து எனக்கு இது வழிகாட்டி மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அரசு புறம்போக்கு நிலத்துக்கான வழிகாட்டி மதிப்பு 0, ஸோ அதனால் 0 வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கடுத்தா அதுக்கான அரசு புறம்போக்கு நிலத்துக்கு உண்டான புலையன், உட்பிரிவுன்னு வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி உங்கள் கிராமத்தில், அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு, அதாவது புறம்போக்கு நிலத்திற்கு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அதுபோக வழிகாட்டி மதிப்பு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.